அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் மதுரம் மலர்கள் மற்றும் மதுரம் டயபிட்டிஸ் அண்ட் தைராய்டு சென்டர் சார்பாக கோவையிலிருந்து இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். இப்போ இந்த டைப் 1 டயபிட்டிஸ் பற்றி ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம் பல வீடியோஸில். ஏன் இன்சுலின் ரொம்ப முக்கியம், இன்சுலின் நிறுத்தினால் என்னாகும், ஏன் 4 வேளை போட வேண்டும், இந்த சிரிஞ்ச் நீடலுக்கும் வயலுக்கும் பேனாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். டாக்டர் இதெல்லாம் ரைட்டு. இப்போ என் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 4 வேளை வாழ்நாள் முழுதும் எத்தனை தடவை டாக்டர் குத்திட்டுருக்குறது, வேறு ஏதாவது புதுசான அட்வான்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு இது வந்து பல மருத்துவர்களுக்கும் இதை பற்றி ரொம்ப தெரியாது, பட் இதை பார்த்துக்கோங்க. இந்த சாதனத்துக்கு பேர் இன்சுலின் பம்ப். இது வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஒரு சாதனம். எனக்கு இதில் சடனாக இன்ஜெக்ஷனே கிடையாது. நினச்சி பாருங்களேன், 16 தடவை இன்ஜெக்ஷன் குழந்தைய குத்துறது வந்து ஒரு டைம் இந்த டியூபை மாற்றுறதுக்கு சமானம். இது 4 நாளைக்கு ஒரு டைம் அந்த டியூபை மாற்றினா போதும். இந்த பம்புக்குள்ளார ஒரு இன்சுலின் ரிசர்வாயர் இருக்குது, இது உள்ளார தான் இன்சுலின் இருக்குது. அண்ட் இதில் எல்லாமே பட்டன் தான், குழந்தைங்களுக்கு வந்து எந்த வலியும் கிடையாது. ஒவ்வொரு உணவு கூட அவங்க ஒரு பட்டன் அழுத்த வேண்டியதுதான். இது ஒரு சின்ன டியூப் வழியாக வயரில் கனெக்ட் ஆகிருக்கும், அண்ட் அது வழியாக இன்சுலின் ட்ரிப் ட்ரிப்பாக போகும் நமக்கு. அண்ட் சடனாக குழந்தை என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். இதுக்குன்னு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. இப்போ எங்ககிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 300 குழந்தைங்க இந்த இன்சுலின் பம்பில் இருக்காங்க. அண்ட் சடனாக என்னென்னலாம் அட்வான்டேஜஸ், நமக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸே கிடையாது. 4 நாளைக்கு ஒரு டைம் இந்த டியூபை மாற்றினா போதும், அதுவும் வலியே இல்லாத மாற்றம். ஸோ சடனாக 12-16 தடவை இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ஒரு டைம் இந்த செட் சேஞ்ச் ஆகிடுது. சடனாக குழந்தை என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பட்டனில் ஒரு இன்சுலின் தட்ட வேண்டியது தான். அண்ட் இது வந்து லாங் டேர்மாக கிட்னி ஃபெயிலியர், பிளைண்ட்னஸ், மேஜர் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் இதெல்லாம் பெருமளவுக்கு தடுக்கிறது. ஸோ இந்த பம்ப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இந்தியாவில் வந்து பரந்த அளவில் பல 100,000,000 குழந்தைங்களுக்கு இந்த பம்பை நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதுவும் அரசாங்க மருத்துவமனைகளையும் இதை போட்டுட்ருக்கோம் நாங்கள். இது எல்லாமே இவ்வளோ ரோசியாக இருக்கா டாக்டர் அப்படின்னா, என் குழந்தைக்கு இந்த பம்ப் கிடைக்குமா, இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். அது வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இந்த பம்போட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசுகிறேன். பட் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய பாயிண்ட் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நமக்கு இப்போ வந்திருக்கு. இன்சுலின் ஊசி போடாமல் ஒரு பம்பில் ஜஸ்ட் ஒரு பட்டன் தட்டினோன்னா நம்ம குழந்தையோட சர்க்கரை அளவை சீராக வைக்கும் அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குங்கிற மெசேஜ் மட்டும் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன்.